வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வர வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்காக மாற்றிறாங்க. எல்லாமே வந்து கார்பரேட்டர் தூக்கிட்டு எஃப்ஐயாக மாற்றிறாங்க, அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷனாக மாற்றிறாங்க. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்பரேட்டர் வண்டி வந்து அடிக்கடி கார்பரேட்டர் பிளாக் ஆகும், நம்ம கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டுவோம், க்ளீன் ஆகிடும். அதாவது பெட்ரோல் டேங்கில் இருக்கிற ரெஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும், நம்ம க்ளீன் பண்ணி போடுவோம். எஃப்ஐ வண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் அந்த த்ராட்டில் பாடி இன்ஜெக்டர்லாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஒரு 50,000 kilometer ஓடிச்சுன்னு த்ராட்டில் பாடிலாம் வந்து ஃபுல்லாக கார்பன் ஃபார்ம் ஆகிடும், இன்ஜெக்டர்லாம் வந்து இந்த சின்ன சின்ன நாசிலாம் வந்து பிளாக் ஆகுது, நிறைய சான்ஸ் இருக்கு. அது மாதிரி பிளாக் ஆன வண்டிங்கள த்ராட்டில் பாடி இன்ஜெக்டர் எப்படி க்ளீன் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமகா ஃபேசர். இது வண்டி ஒரு 68,000 kilometer ஓடிச்சு, இப்போ சர்வீஸ் கார மாதிரி வந்துச்சு, இப்போ சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து த்ராட்டில் பாடியும் இன்ஜெக்டரும் கட்டி க்ளீன் பண்ணி மாட்ட போகிறோம். அதுதான் அந்த வீடியோ சொல்லி எப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கோட த்ராட்டில் பாடின்னு சொல்லுவாங்க, இது வந்து இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. எல்லா வண்டியிலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஷேஃப் ஒன்றா மாறலாம கண்டி, ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது. இப்போ நம்ம த்ராட்டில் பாடி வெளில கழட்ட போகிறோம், இன்ஜெக்டர் வெளில கழட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளில் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் இதுதான் வந்து த்ராட் பட்டர்ஃப்ளை வாலோட ஆக்சிலேட்டர் கேபிள். இதில் 10 ஸ்பேனர் போட்டு இந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த செக் நட்டை லூஸ் பண்ணோன்னா கேபிள் வந்து வெளில வந்துடும், கேபிளை வெளில எடுத்துகிட்டு கேபிளை வந்து இந்த ரோலர்லேருந்து வெளியே எடுத்துடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு த்ராட்டில் பாடியோட மவுண்டிங், இந்த அலங்கி ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அந்த அலங்கி ஸ்க்ரூலாம் லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு த்ராட்டில் பாடி வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த அலங்கிலாம் லூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு த்ராட்டில் பாடியை வெளில கழட்டி எடுத்துடலாம். அதில் சென்சரோட சாக்கெட்லாம் வரும், அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணோம். கீழே இந்த மாதிரி இந்த கேனிஸ்டரோட ஓஸ் வரும், அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டணும். த்ராட்டில் பாடி வெளில அப்படியே அசைக்கி எடுத்திங்கன்னா வந்துடும், வெளில வந்துச்சு. இந்த சென்சாரோட சாக்கெட்லாம் கழட்டி விட்டுருவோம், அந்த பக்கம் வந்துருவேன். இந்த சாக்கெட்லாம் இந்த பின் அழுத்தி எடுத்தோன்னா வெளில வந்துடும், அவ்வளோதான். இதுதான் த்ராட்டில் பாடின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கும், சரி. இதெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு என்னென்னா இந்த சென்சார் மேலாம் அது படியும் போது என்னன்னா சென்சார்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது, இந்த மாதிரி கறி படியும் போது. இதனால் நம்ம WD-40 போட்டு ஸ்ப்ரே போட்டனால க்ளீன் பண்ணி மாட்டும் போது த்ராட்டில் பாடி வந்து பக்காவாக வேலை செய்யும், சென்சார்லாம் கரெக்டாக வேலை செய்யும், கரெக்டான டேட்டா அனுப்பும். அப்போ நம்ம இஸ்யூ என்ன பண்ணோம், கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம த்ராட்டில் பாடி கழட்டி எடுத்துடும், அடுத்து இன்ஜெக்டர் கழட்டி எடுத்துடலாம். இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பம்புலேருந்து வரக்கூடிய அந்த லைனை கட் பண்ணோம், இந்த சாக்கெட்டை இப்படி வெளியே எடுத்துகிட்டு பைப்பை போடுவோன்னா பைப் வெளில வந்துடும், அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபியூல் பம்புலேருந்து வரக்கூடிய பெட்ரோல் வரக்கூடிய ஹோஸ், இது அந்த ஓசை கட்டி எடுத்துடும். அடுத்து இந்த இன்ஜெக்டரில் மேலே ஒரு சாக்கெட் இருக்கும், அந்த சாக்கெட் வந்து கட்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு 10mm போல்டு இருக்கும், அந்த போல்ட்டை கழட்டினோன்னா இன்ஜெக்டர் தனியாக வெளில வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்டரில் இந்த 10mm போல்ட்டை கழட்டி எடுக்கணும், 10mm போல்ட்டை கழட்டி எடுத்தோன்னா இன்ஜெக்டரோட மவுண்டிங் லூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் உள்ள ஒரு சின்ன கேஸ்கட் ஒன்று வரும், அந்த கேஸ்கட் டேமேஜ் ஆகாமல் அழகாக கட்டி எடுத்துடணும், எடுத்துகிட்டு இன்ஜெக்டர் வெளியே எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி R15 இன்ஜெக்டர் க்ளீனிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஆனால் நம்ம த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணுறதை பற்றி போடல, இந்த வண்டியில் தான் ரெண்டு சேர்த்து போகிறோம் ஒரே வீடியோவும். இப்போ அந்த போல்ட்டை கழட்டி எடுத்துட்டோம், இந்த 10mm போல்டு தான் இன்ஜெக்டரோட மவுண்டிங் போல்ட்டு. இது எடுத்ததுக்கப்புறம் இன்ஜெக்டர் தனியாக வெளில வந்துடும், ஷேக் பண்ணி வெளியே எடுத்தோம்னா வந்துடும், ஷேக் பண்ணி அழகாக வெளியே எடுத்துடலாம், அவ்வளோதான். சில வண்டியில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் கட்டும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், இந்த போரிங் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும். இப்போ இன்ஜெக்டர் வெளில எடுத்துடும், இதான் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர். இது ரெண்டுத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம த்ராட்டில் பாடி கழட்டி எடுத்துகிட்டோம். இப்போ நம்ம இதை பார்ப்பட்டா பிரித்து சென்சாரில் வர அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சென்சார்லாம் க்ளீன் பண்ணி மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு சென்சார்லாம் கழட்டிடுவோம். ஓகே, ஏன்னா இதுமாரிலாம் கார்பன் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்னாகனா சென்சார்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் அலங்கி வரும், அந்த ஸ்டார் அலங்கி போட்டு இந்த சென்சார் பாக்ஸையும் ஃபுல்லாக கழட்டிடுவோம்.
உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் நல்லா தெரியும், ஏகப்பட்ட டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பக்காவாக போட்டுடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் WD-40 போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். இது ஃபுல்லாக அந்த கார்பன் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக வெளியே எடுத்துகிறோம். ஷட்டில் பாடியாக புதுசு மாதிரி ஆகிடும் நம்ம பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்பன் நல்லா தெரியாம மாதிரி கறி படிஞ்சிருக்கு ஃபுல்லாக. இது மாதிரி க்ளீன் பண்ணி மாட்டும் போது நமக்கு ஐடிலிங் ப்ராப்ளம், ரைசிங் ஆகிற ப்ராப்ளம், மைலேஜ் ப்ராப்ளம், பிக்கப் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா இது சரியில்லைனா அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வர வண்டியில். நெக்ஸ்ட்டு ஏர் அடித்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த வண்டியில் அந்தளவுக்கு அதிகமாக கார்பன்லாம் இல்லை. சில வண்டியெலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்துருப்போம் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும், அப்படியே தாறு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கும். அது மாதிரி வண்டிங்கெலாம் வந்து நம்ம ஓல்டு வெர்ஷன் 1 R5 அந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது அந்தளவுக்கு ஒன்றும் அந்த பெருசாக இல்லை, சும்மா லைட்டாக ஃபார்மாக இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி வண்டி வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், அது எந்த அளவுக்கு மோசமாக அதில் கார்பன் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. தள்ளி த்ராட்டில் பாடி நல்லா க்ளீனாக பக்காவாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். உள்ளே அந்த கார்பன் எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது த்ராட்டில் பாடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சென்சார்லாம் க்ளீன் பண்ணுறோம். இதில் சின்ன சின்ன ஓரிங்லாம் வரும், அதெல்லாம் காற்றடிக்கும் போது மிஸ் ஆகிடக்கூடாது, ஜாகிரதையாக பார்த்தேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஓரிங்லாம் நிறைய வரும். இது ஒரு ஓரிங், இது பெரிய ஓரிங் இது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஓரிங் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதனாலேயே ப்ராப்ளம் வரும். அதை கரெக்டாக எதுவும் வெளியில் பறக்காமல் கரெக்டாக யார் அடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இன்ஜெக்டரை க்ளீன் பண்ண போகிறோம். இன்ஜெக்டர் எப்படின்னு க்ளீன் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு பேட்டரி வச்சு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் கொடுத்து க்ளீன் பண்ணோம். ஏன்னா அந்த இன்ஜெக்டர் நாசில் அப்போ தான் ஓப்பன் ஆகும். நாசில் ஓப்பன் ஆச்சுன்னா தான் இன்ஜெக்டர்லேருந்து உள்ள இருந்த டஸ்ட்லாம் வெளில வரும். இப்போ நம்ம இன்ஜெக்டர் எப்படி க்ளீன் பண்ணோம்னா, இன்ஜெக்டரில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் பின் இருக்கும், அதில் ரெண்டு ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு அதை பேட்டரியில் வச்சுனா தான் இன்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவில் வச்சுனா இன்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம அந்த ஹோல்ஸ் வந்து க்ளீன் பண்ண முடியும். ரெண்டு ஒயர் அதில் கனெக்ட் பண்ணிடணும். இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஒயரை பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல வைக்கும்போது இன்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கும்போது இன்ஜெக்ட் வந்து டிக் டிக்னு ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்கும். இது ஓப்பன் ஆகும்போது தான் இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஸ்ப்ரே பண்ணும். இப்போ நம்ம இது வழியாக WD-40 ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த டைமில் நம்ம கரண்ட் கொடுத்து வால்வ் ஓப்பன் பண்ணும்போது என்னன்னா இதில் ஸ்ப்ரே வந்து கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணோம். இன்ஜெக்டர் நான் சொல்லும் போது இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு வச்சுருக்கோம். ஒயர் ஒயர் இது கேமரா கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும்.
இன்ஜெக்ட் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால தெரியும். அது உள்ளேருந்து கரெக்டாக வச்சு பிடி அழுத்து பிடி, இது மாதிரி நல்லா க்ளீனாக இன்ஜெக்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது தான் ஃபயரிங் நல்லா நடக்கும் வண்டியில். ஓகே போகல, இப்போ நம்ம இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம், அது ஃபயரிங் நல்லா ஸ்ப்ரே பக்காவாக ஸ்ப்ரே பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம த்ராட்டில் பாடி அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட்ன மாதிரி எந்த பார்ட்டும் மிஸ் ஆகாமல் அசம்பிள் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் பாக்ஸில் ஒரு சின்ன ஓரிங் ஒன்று வரும், அந்த ஓரிங்கை கரெக்டாக அந்த ஸ்டெம்மில் போட்டு படி வச்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ் சென்சாரு, மேப் சென்சாரு, ஐஏசி அதாவது இன்டெக் ஏர் ப்ரெஷர் சென்சார், இன்டெக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் சென்சார்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இதில் தான் வரும். எல்லாத்தையும் கரெக்டாக படி வச்சு மாட்டிடணும். போட்டு இதில் ஸ்டார் அலங்கி வந்துச்சு, ஸ்டார் அலங்கியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே இந்த அலங்கிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டணும், ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது ஸ்டார் மாதிரி இருக்கும் அலங்கி மாதிரி இருக்கும், கரெக்டாக கேர்ஃபுல்லாக கட்டி கேர்ஃபுல்லாக மாட்டணும். ஓகே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற இந்த பாக்ஸ் மாட்டிடுவோம். இதில் ஒரு பெரிய ஓரிங் வரும், அந்த ஓரிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், த்ராட்டில் பாடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்ஜெக்டரை மாட்டிட்டு த்ராட்டில் பாடியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சென்சார் சாக்கெட்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். இது கேர்ஃபுல்லாக பண்ணணும் அந்த வேலையை, ஏன்னா நல்லா இருக்கிற வண்டியை நம்ம கழட்டி க்ளீன் பண்ணுறோன்ற பேரில் க்ளீன் பண்ணிட்டு அதனால் ப்ராப்ளம் வர வச்சிடக்கூடாது, அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஓகே வேலை முடிஞ்சு வண்டியில் மாட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், த்ராட்டில் பாடி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். த்ராட்டில் பாடி ஃபிக்ஸ் பண்ணுறது முன்னாடி இந்த கப்ளிங் இருக்குல்ல, த்ராட்டில் பாடி கப்ளர், அதில் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுங்க, ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரப்பர் வந்து கிழியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எந்த வண்டியிலுமே நம்ம கார்பெட்லாம் கட்டினா கூட இதில் லைட்டாக ஆயில் போட்டு மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரஃப்பாக இருக்கிற அந்த ரப்பர் கப்ளரில் நம்ம த்ராட்டில் பாடியை இன்செர்ட் பண்ணும்போது அந்த ரப்பர்லாம் கிழியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லைட்டாக ஆயில் போட்டு த்ராட்டில் பாடியை ஃபஸ்ட்டு எதனா ஒரு இதில் உட்கார வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக உட்காந்துரும் ஆயில் போட்டதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா சாஃப்டாக போய் உட்காந்துச்சு. இதுவே நம்ம ஆயில் போடாமல் வந்தோன்னா அது ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆகிட்டுருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு அக்சிலேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த கஸ்டமர் வந்து ஐட்லிங் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லி இந்த ஐட்லிங் சரியாக நிற்கல வண்டி ஆஃப் ஆகுதுன்ட்டு, அது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நம்ம இதை க்ளீன் பண்ணி போட்டால் உடனே சரியாயிடும். ஆக்சிலேட்டர் கேபிளை நல்லா செக் நட்டு டைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே கேனிஸ்டர்லேருந்து வர அந்த இன்டேக் ஹோஸை கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து அந்த த்ராட்டில் பாடியோடைய மவுண்டிங் ஸ்க்ரூவாக டைட் பண்ணிக்கலாம், அலங்கி ஸ்க்ரூ அதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம த்ராட்டில் பாடி டைட் பண்ணி முடிச்சிட்டோம், ஆக்சிலேட்டர் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு செக் பண்ணுவோம், ஸ்லைடு கரெக்டாக வேலை செய்யுது. ரெண்டாவது இன்ஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணோம், இன்ஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு த்ராட்டில் பாடியோடய அந்த சென்சார் சாக்கெட்லாம் ஒன்றும் கனெக்ட் பண்ணல, அதெல்லாம் கனெக்ட் பண்ணோம். இன்ஜெக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நான் சொன்ன மாதிரி அந்த கேஸ்கட் ஒன்று வரும், அதை மறக்காமல் போடணும். போட்டு இன்ஜெக்டர் லைட்டாக ஆயில் போட்டுருங்க, ஏன்னா டைட்டாக இருந்துச்சு இது கழட்டும் போது, ரொம்ப லைட்டாக ஆயில் போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடும் உள்ளது, அது ஃப்ரீயாக போகுதுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுடலாம். இப்போ இன்ஜெக்டரை கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அந்த ஹோல்ஸ்குள்ளே கேஸ்கட்லாம் கரெக்டாக படிய வச்சு வச்சு அழுத்தினீங்கனாலே உள்ளே போயிடும், நம்ம எப்படி வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி அழுத்தி உள்ளே தெரியுங்க. இந்த இன்ஜெக்டரோட போல்டை போட்டு
அப்படியே நல்லா அழுத்தி படிய வச்சோம்னா படிஞ்சிடும். அவ்வளோதான், படிஞ்சிச்சு. போல்ட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ பத்து ரிங்ஸ் போட்டு அந்த போல்ட்டை டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த சென்சார்ஸோட சாக்கெட்டையும் இன்ஜெக்டரோட சாக்கெட்டையும் இன்ஜெக்டருக்கு வந்து ஃபியூல் பம்புலேருந்து வரக்கூடிய அந்த பைப் லைனையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜெக்டரோட சாக்கெட் இது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு லைன் வரும். பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக வரும் எமகா வண்டியில், நெகட்டிவ் மட்டும் ஈசியூலேருந்து நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் வரும். அந்த இன்ஜெக்டர் லைனை கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபியூல் பம்புலேருந்து வரக்கூடிய பெட்ரோல் லைன், பெட்ரோல் பைப்பு, அதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த லாக்கை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், டக்குன்னு உடச்சிக்கும். அவ்வளோதான், லாக்கை போட்டு இழுத்து பாருங்கள், ஓஸ் வெளில வராது. அடுத்து சென்சாரோட லைன்ஸ், மேலே இருக்கிற சாக்கெட்டு கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற, இதில் வந்து மூணு சென்சார் ஒன்றா வரும், டிபிஎஸ்ஸு, மேப்பு, ஐஏஎஸ்சின்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் சென்சார், மூணுமே சேர்ந்து இதில் வரும். மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு, மூணுத்துக்கு ஒரே சாக்கெட் தான், கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். பைக் பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்லிங்லாம் ஒரே ஸ்மூத்தாக லெவலாக இருக்கும், பிக்கப் நல்லா சடனாக பிக்கப் ஆகும். இப்போ இன்ஜெக்டர் வந்து அந்த பெட்ரோலில் ஸ்ப்ரே பண்ணுற பக்கவாக ஒரே மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம். இப்போ நல்லா நமக்கு வந்து ஃபயரிங் நல்லா நடக்கும். அது கரெக்டாக மாட்டி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து நம்ம ஒரு த்ராட்டில் பாடியை க்ளீன் பண்ணுறது, இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் எந்த மாதிரி நம்ம த்ராட்டில் பாடியை இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம தெளிவாக விளக்கமாக பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடின வண்டிங்க இல்லை. இது மாதிரி நம்ம த்ராட்டில் பாடி இன்ஜெக்ட்லாம் க்ளீன் பண்ணி போடும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நிறைய கார்பன்லாம் ஃபார்ம் ஆகும். அப்படியே ரெகுலராக ஓட்டும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக் கம்ப்ரஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் வந்து உள்ளே இருக்கிற அந்த பெட்ரோல் கார்பன் வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது சென்சார்லாம் சரியாக வந்து சென்ஸ் பண்ணாமல் தப்பான டேட்டா அனுப்பிச்சிருக்கோம், சென்சார் சரியாக வேலை செய்யாது. அப்போ என்ன ஆனால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லோ ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணும்போது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.